ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுன மெண்டிங் வால் அப்படின்ற பாய் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இவரோட ஃபுல் நேம் ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் இவர் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டீன் செவன் ஃபோரில் பிறந்து ஜான் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல இறந்திருப்பார் இவர் ஓல்ட் பெனிங்டன் சிமிட்ரில் பரியல் பண்ணியிருப்பாங்க ஹி இஸ் அ பாய்ட் அண்ட் பிளே ரைட் இவரோட கலரையில் ஐ ஹேட் இன் லவ் ஸ்குவாரல் வித் த வேர்ல்டு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது த லெசன் ஃபார் டுடே அப்படின்ற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது தென் வந்து எ பாய்ஸ் வெல் நார்த் ஆஃப் பாஸ்டன் எம் மை பட்டர்ஃப்ளை அனேல் ஜி இதெல்லாம் வந்து இவரோட ஃபேமஸான முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவர் நாலு தடவை புலிச்சர் ப்ரைஸ் போ பாட்டு வாங்கியிருக்கிறாரு அது வந்து எதுக்கு அப்படின்னா ஏ நியூ ஹாம்ஷர் ஏ பாயம் நோட்ஸ் அண்ட் கிரேஸ் நோட்ஸ் அப்படின்ற ஒர்க்கு நெக்ஸ்ட்டு கலெக்டட் போயம்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் ரேஞ்ச் ஏ விட்னஸ் ட்ரீ இது எல்லாத்துக்காகவே வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா இவர் வந்து தேர்ட்டி ஒன் டைம்ஸ் நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்காக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காரு தென் நீ நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வந்து பாலிங் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா மெண்டிங் வால் மென்ட் அப்படின்னாலே வந்து சரி அப்படின்றது தான் வந்து அதோட மீனிங் ஸோ இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நார்த் ஆஃப் பாஸ்டனில் நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இதில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஒரு வால் இருக்கு அந்த வாலை வந்து ரீபில் பண்ணுறதை பற்றி தான் வந்து பேசியிருப்பாங்க இதோட செட்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ரூரல் நியூ இங்கிலாண்டில் தான் இருக்கு இதில் மொத்தம் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் லைன்ஸ் இருக்கு தென் வந்துட்டு அவரோட பக்கத்தில் ஒரு நெய்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அவரோட ஆட்டோபயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அது அதை வச்சு பார்க்கும்போது அந்த நெய்பர் யாருட அப்படின்னா நெப்போலியன் காய் அப்படின்றவர் தான் அவர் ஒரு ஃபிரெஞ்ச் கெனேடியனாக இருக்கிறார் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ வாங்க நம்ம பாயிண்ட் லைன்ஸ் பார்த்தரலாம் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா சம்திங் தேர் இஸ் தட் டஸ்ன்ட் லவ் வால் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதாவது வந்து அந்த நேச்சரில் ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து வால் எதையுமே வந்து அது வந்து விரும்பவில்லை அப்படின்றது தான் அது ஆக்சுவலாக நேச்சர் எப்போயுமே வந்து பிரிவை வந்து விரும்பாது அப்படின்னு தான் வந்து நம்ம போயம்புல சொல்லுவோம் அதே மாதிரிதான் இவரும் வந்து சொல்லியிருக்கார் சம்திங் அதில் ஏதோ அந்த நேச்சரில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து வாழ விரும்பவில்லை அது என்ன செய்து அப்படின்னா தட் சென்ஸ் த ஃப்ரோசன் கிரவுண்ட்ஸ் வெல் அண்டர் எயிட் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ அது என்ன செய்து அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல ஃப்ரீஸான அந்த கிரவுண்டுக்குள்ளே போய் கொஞ்சம் வீக்கத்தை செய்யுது வீக்கம் வர மாதிரி செய்யுது அந்த வீக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் கொஞ்சம் சிதறுதல் நடக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் கீழே உதவி உதிவு விழுகும்ல ஸோ அங்கே அங்கங்க இருக்கக்கூடிய கல்லுகள் எல்லாமே பெரிய பெரிய கல் போல்டர் அப்படின்னா வந்துட்டு கல் பெரிய கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து சிதறி விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சிதறி விழுகும்போது அந்த சன்ரைஸ்லாம் வந்து அது மேலே படுற அளவுக்கு நல்லா வந்து சிதறி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கேப் ஏற்படுது அந்த கேப் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர் வந்து அதில் வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு வந்து அது வந்து எப்படி இருக்க பெரிய கேப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அடுத்த லைனில் வந்து த ஒர்க் ஆஃப் ஹண்டர்ஸ் இஸ் ஹண்டர்ஸஸ் அனந்தத்தை ஸோ ஹண்டர்ஸோட வேலை அப்படின்றது வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட வேலை அவங்க வந்து பொதுக்குள்ளே போய் ராபிட் பிடிக்கிறது வைக்கிறது அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட வேலை அந்த ஹண்டதோடு சுடுறது வைக்கிறதெல்லாம் தனியான ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐ ஹாவ் கம் ஆஃப்டர் தெம் அன்மேட் ரிப்பேர் நான் வந்து என்ன பண்ணேன் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள பின் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பட் அவங்க என்ன பண்ணது இல்லை அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஸ்டோன் மேலே இன்னொரு ஸ்டோன் கூட வந்து வைக்க மாட்டாங்க அந்த வேலையை கூட அவங்கெல்லாம் பண்ணதே கிடையாது தி லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா But they would have the rabbit out of hiding. டு ப்ளீஸ் த ஹெல்பிங் டாக்ஸ் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கவனங்கள் அத்தனையுமே எதில் இருக்கும் அப்படின்னா இந்த கத்துற டாக் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ரேபிட் மேலே தான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் அந்த ஒழிஞ்சிட்ருக்குற அந்த ரேபிட்டை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இந்த கத்துற நாய்க்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேபிட்டை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட கவனம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து த gaps I mean no one has seen them மேட் ஆர் ஹியர்ட் த மேட் பட் அட் ஸ்ப்ரிங் மென்டிங் டைம் வி ஃபைண்ட் தெம் தேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேப் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து சரி செஞ்சிட்டாங்க அப்படின்னோ இல்லை வந்து சரி செய்கிறாங்க அப்படின்னு கூட வந்து நான் எதுவுமே வந்து அந்த செய்தியை கூட நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹில்க் அப்பாற்பட்ட அங்கிட்டு இருக்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கார் என்னோடய நெய்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து இந்த செய்தியை நான் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி வந்து இதாக ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேவர் நோ பியாண்ட் த ஹில் அண்ட் ஆன் அ டே வீ நீ டூ வாக் த லைன் அண்ட் செட் த வால் பிட்வீன் அஸ் ஒன்ஸ் அகெய்ன் ஒன்ஸ் அகெய்ன் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து என்னது வருஷம் வருஷம் வந்து இந்த வேலை நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது அப்படிங்களா ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நெய்பர்க்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலைக்கு அப்பா இருக்கக்கூடிய அந்த நெய்பர்க்கிட்ட வந்து இந்த செய்தியை வந்து தெரிவிக்கிறார் இப்படியெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வந்து திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும் சரி செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது ஃபுல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் இது வருஷம் நடக்குது ஒன்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த டைம் நான் சொல்றேன் அப்படி சொல்லிக்காரு we keep the wall between us we go to each the bowlers that have fallen to each and some are low and some so nearly balls we have to use your spell to make them balance stay where you are until our backs are turned ஸோ இது ரொம்ப முக்கியமான லைன் இது மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல்னால் செய்யப்பட்ட அந்த வால் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா அப்படின்னா இந்த பாலர்ஸ் நான் சொன்னேன் அந்த பெரிய கல் வந்து ஒன்று பக்கம் விழுந்துருக்கலாம் என்னென்னா நெய்பர் சைடில் விழுந்திருக்கும் இதை வந்து அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லோவ்ஸ் அப்படின்னா வந்து பிரெட் ஸோ வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது எல்லாமே வந்து ஒரே ஃபார்மட்டான ஒரு ஷேப்லாம் கிடையாது அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில இது வந்து எப்படி இருக்குதுன்னா நியர்லி பால்ஸ் மாதிரி தான் இருக்குது பால் மாதிரி நாலாக ரவுண்டாலாம் கிடையாது நியர்லி பால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் தூக்கி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பேலன்ஸ் பண்ணி கீழே விழுகாமல் நம்ம அடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஸ்பெல் தேவை ஒரு மந்திர சக்தி மாதிரி தேவை ஒரு மேஜிக் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட வந்து ஒரு தனியான ஒரு கலை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி நம்மளுக்கு தேவை அது பேலன்ஸாக வந்து அதை நிற்கிறதுக்கு அது எது வரைக்கும் அப்படின்னா ஸ்டே வேல்யூ அன்டில் அவர் பேக்ஸ் ஆர் டேர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காரு நாங்கள் எங்கே வச்சோம் அங்கேயே நீ இருக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா நாங்கள் திரும்ப போகிற வரைக்குமாவது நீ அட்லீஸ்ட் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பார் விவ்யா ஃபிங்கர்ஸ் ரஃப் வித் ஹேண்டிலிங் தேம் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த கையை வச்சு தானே தூக்கி பிடிச்சி வைக்கிறோம்ல ஸோ அப்படி தூக்கி வைக்கும்போது அந்த கல்லெல்லாம் பட்டு எங்கள் கையெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரஃப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஓ ஜஸ்ட் அன் அதர் கைண்ட் ஆஃப் அவுட்டோர் கேம் ஒன் ஆன் எ சைட் இட் கம்ஸ் டு லிட்டில் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மேபி இது ஒரு வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டோர் கேம் தான் நம்ம வெளியில் விளையாடுவோம்ல ஸோ அது மாதிரியான ஒரு அவுட்டோர் கேம் தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் நிலத்துக்கு நடுவில் வந்து சுவரி தேவையே இல்லை இட் கம்ஸ் டு லிட்டில் மோர் தாட் வேர் இட் ஆஸ் வி டு நாட் நீட் த வால் அப்படின்னு கொடுத்துருக்காரு நம்ம நிலத்துக்கு நடுவில் வந்து என்ன தேவையில்லை சுவரே தேவையில்லை பிகாஸ் ஏன்னா அப்படின்னா ஹீ இஸ் ஆல் பைன் அண்ட் ஐ ஆம் ஆப்பிள் ஆர்ச்சர் ஆர்ச்சர் அப்படின்னா வந்துட்டு பல பல தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் அவங்க சைடில் வந்து என்ன இருக்குது பைன் இருக்குது ஏன் சைடில் வந்து என்ன இருக்குது ஆப்பிள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பல தோட்டத்துக்கு நடுவில் எதுக்கு வால் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு மை ஆப்பிள் ட்ரீஸ் வில் நெவர் கெட் அக்ராஸ் அண்ட் ஈட் த கோன்ஸ் அண்டர் ஹிஸ் பைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு நாங்கள் என்ன பண்ணாது என் பக்கம் இருக்க

நம்ம யாருமே அவங்க இதில் தலையிட மாட்டோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன இல்லை அது ஒரு குட் நெய்பர்ஸாக நம்மளுக்கு வந்துட்டு மேக் ஆகும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகும் யாரும் யாரோட இதுலேயும் தலையிட தேவையில்லை அந்த வேலி வந்து ஒரு நல்ல நெய்பர்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஸ்ப்ரிங் இஸ் த மிஸ்டீஃப் இன் மீ அண்ட் ஐ வாண்ட் இஃப் ஐ குட் புட் எ நோஷன் இன் ஹிஸ் ஹெட் ஒய் டு மேக் குட் நெய்பர்ஸ் இஸ் இன்ட் அப்படின்னு கேட்கார் ஸோ இப்போ வந்து என்ன ஒரு கேள்வி கேட்க போகிறாரு அப்படின்னா என் தலையில் வந்து என்ன ஒரு ஐடியா தோணுதோ அதை வந்து பக்கத்தில் இருக்க அந்த நெய்பரோட தலையில் நான் திணிக்க விரும்புகிறேன் இந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் செய்ய சொல்லி என் அந்த சேட்டையை வந்து செய்ய சொல்லி என்ன பண்ணுது எனக்கு தூண்டுது இட் மேட் ஏ மிஸ்டீஃப் இன் மீ அப்படின்னு சொல்லியிருக்கார் என் மைண்டில் வந்து என்ன தோணுதோ அந்த ஐடியாவை நான் அவரோட தலையில் திணிக்கணும் அப்படின்ற அந்த மிஸ்டீஃபை வந்து என் மைண்டில் வந்து ஸ்ப்ரிங் வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா வை டு மேக்

ஸோ என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் ஒரு வால் வந்து எடுக்க போகிறேன் ஒரு இதை வந்து தடை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நிச்சயமாக என்ன செய்வேன் அப்படின்னா இதையெல்லாம் வந்து தூக்கி ஏறியணுமோ அதெல்லாம் நான் யோசிப்பேன் அதே மாதிரி எதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதையும் நான் யோசிப்பேன் வால் இன் உள்ளுக்குள்ளே வந்து நான் எதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றதையும் யோசிப்பேன் வால் இன் அவுட் அப்படின்னா வந்துட்டு எதையெல்லாம் நான் தூக்கி போடணும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன் சுவரை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு இல்லை அப்படின்னா சப்போஸ் அது ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை அதுக்கு இல்லைனா அப்படின்னா வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்ட் டு ஹூம் ஐ வாஸ் லைக் டு கிவ் அஃபென்ஸ் எனக்கு யார் மேலேயே எப்படியாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னு அந்த கோவத்தை நான் காட்டணும் அப்படின்னா நம்ம திருப்பிட்டு போவோம்ல ஸோ அது மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல நான் வந்து சுவர் எடுக்கலாம்னு சொல்லுவேன் பிகாஸ் அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்குது அவங்கள நான் பார்க்க விரும்பலை அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து சுவரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பியும் என்ன சொல்கிறாரு சம்திங் தேர் இஸ் தேட் டசன்ட் லவ் அ வால் அப்படின்னு திருப்பி என்ன சொல்லியிருக்காங்க அந்த நேச்சரில் ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து என்ன பண்ணுது அது வந்து வால் எழுப்புறதை விரும்பாது அப்படின்னு சொல்லியிருக்காரு தட் வான்ஸ் இட் டவுன் ஐ குட் சே ஹெல்ப்ஸ் டு ஹிம் இப்போ நான் சொல்லி வந்து நீ எதுவுமே கேட்கல மேபி ஒரு தேவதை வந்து சொன்னால் நீ கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பதிலையும் சொல்லியிருப்பார் இட்ஸ் நாட் ஹெல்ப்ஸ் எக்ஸாக்ட்லி அண்ட் ஐ இட் ராதர் ஹீ செட் இட் ஃபார் ஹிம்செல்ஃப் அதாவது வந்து அது வந்து என்ன சொல்றது தேவதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீ உனக்கு நீயே சொல்லி

கையில் வந்துட்டு ஈச் ஹேண்டில் ரெண்டு கையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு கையிலையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு டாப்பில் வந்து நல்லா அந்த கல்லை வந்து இரிக்கமாக பிடிச்சிருக்காரு கிராஸ் அப்படின்னா வந்து நல்லா இரிக்கமாக பிடிச்சிட்டு தூக்கிட்டு வர்றாரு அதை எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த பழைய கற்கால மனுஷங்கள்லாம் வந்து ஆயுதம் வச்சுட்டு நடந்து வந்தாங்கள்ல அவங்க கையில் அவங்களுக்கு கல் தானே ஆயுதம் ஸோ அதை வச்சுட்டு நடந்து வரும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் வந்து மூவ்ஸ் இன் டார்க்னஸ் ஆஸ் இட் சீம்ஸ் டு மீ நாட் ஆஃப் வுட்ஸ் பன்லி அந்த ஷேட் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு ஏன்னா எனக்கு வந்து அதை வந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா அவன் வந்து ஒரு குள்ள போகிற மாதிரி எனக்கு இருக்குது அது வந்து என்ன மாதிரியான டாக்னஸ் அப்படின்னா நிழல் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது வந்து ட்ரீஸ் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட வுட் அப்படின்றதோட நிழல் கிடையாது அதே மாதிரி ஒரு ட்ரீயோட ஷேடும் கிடையாது அந்த டாக்னஸ் கிடையாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நம்மளுக்கு தன்னா தெரியும் என்ன அப்படின்னா இது ஒரு அறியாமைக்குள்ளே தான் அவர் போகிறார் அறியாமை அப்படின்ற அந்த ஒரு இருட்டுக்குள்ள தான் போறாரு ஏன்னா இந்த சிவர் தேவையே இல்லை ஆனால் அதை எழுப்பு சொல்றாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து

பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் முதல்ல என்ன அப்படின்னா நம்ம நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க வேண்டிய தேவைகள் இல்லை பிரிவினை தேவை இல்லை அப்படின்றதான் அதோட பாயிண்ட்டாக வந்து அவர் சொல்லியிருப்பார் ஐ ஹோப் ஸோ இந்த பாயமோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ஆன்சர் ஃபார் தட் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் இயர் எக்ஸாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க